பனித்துளிகள் February 7. இன்றைக்குரிய தலைப்பு ஆத்துமா அறுவடை செய்வோம். இன்றைக்குரிய வசனம் எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். சங்கீதம் 90:12. 1846 ஸ்காட்லாந்தில் பிறந்த பிலி பிரீக்கி 1888 தன் மனைவி மரித்த நிலையில் தனது 2 குழந்தைகளோடு புதிய வாழ்க்கையை தேடி ஆஸ்திரேலியாவிற்கு இடம்பெயர்ந்தார். 1 வருடத்தில் அவர் தேடின வாழ்க்கை கிடைத்தது. அதோடு மாபெரும் ஆன்மீக போராட்டம் என்ற எலன் ஒயிட் அம்மையாரின் புத்தகத்தை படித்ததினால் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையில் சேர்ந்தார். தனது வேலையை விட்டுவிட்டு புத்தக ஊழியம் செய்ய தீர்மானித்தார். கரடு முரடான சாலைகளிலும் புழுதி நிறைந்த தெருக்களிலும் மிதிவண்டியில் பயணம் செய்து 1000க்கு மேலான வீடுகளை சந்தித்தார். அப்படி 1896 ஒரு தனிமையாக காட்டு பகுதியில் குடியிருந்த ஒரு விவசாயியை சந்தித்தார். டாம் என்று அழைக்கப்படும் அந்த விவசாயி அவரின் மனைவியை இழந்த சோகத்தில் இருந்த நேரம் அது. அவரின் மனைவி மறிக்கும் முன் டாமிடம் வாக்குறுதி ஒன்றை வாங்கியுள்ளார். அதாவது இயேசுவின் 2 வருகையின் போது டாம் பரலோகம் வர வேண்டும், அவர்கள் பிள்ளைகளையும் கூட்டி வர வேண்டும். இதற்கு சம்மதம் தெரிவித்த டாம் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்த வேளையில்தான் பிலிப் ரீக்கி என்ற இந்த புத்தக ஊழியரை சந்தித்துள்ளார். சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட டாம் மற்றும் 11 குழந்தைகள் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ள 5 குடும்பங்கள் உட்பட ஒரு பெரும் கூட்டம் ஞானமுழுக்கு பெற்று சபையில் சேர்ந்தார்கள். இப்படி உருவான செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையானது இன்று 20,000 மேலான விசுவாசிகளை கொண்டுள்ளது. அந்த டாம் என்ற விவசாயியின் சந்ததியினர் இன்றும் நம் சபையில் இருக்கின்றார்கள். இன்று ஆஸ்திரேலியாவில் 7 அட்வென்டிஸ்ட் திருச்சபை உள்ளது என்றால் அதற்கு 2 நபர்களும் முக்கிய காரணம். நமக்கு கொடுத்திருக்கும் தாளந்துகளை நாம் பயன்படுத்தினால் மிகுந்த பலனை காணலாம். புத்தக ஊழியம் ஒரு சிறந்த ஊழியம். வாய் பேச முடியாத இடங்களில் புத்தகம் பேசும். இன்று அந்த 2 நபர்களும் மண்ணில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய சாட்சி பேசப்படுகிறது. ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வோம். இந்த உலகத்தில் நாம் வாழும் நாட்கள் கொஞ்சமே. இந்த கொஞ்ச நாட்கள் ஆண்டவருக்காக வாழ்வோம். ஜெபம், பிதாவே எங்களுக்கு ஊழிய வாஞ்சையையும் ஆத்துமாக்களையும் தாரும். ஆமேன்.